हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नम्बर पाकपो पातना ना क्रीमियान टेस्टियान सूपरान सेमिया पायसम एप्ली नाम पाकपर उ पार्कोदे क्रीमिया रिचा इत से रोम सुलभम यार वो पत् निम्षि मुड़चल इप्ली वांग पाकल। முதல்ல ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. நெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் இப்போ நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கங்க. ரெண்டும் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நாம் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்த அதே பேன்ல 1/2 கப் சேமியா சேர்த்துக்கங்க. இன்னைக்கு நான் வறுக்காத சேமியா சேர்த்திருக்கேன். ஒருவேளை வறுத்த சேமியா சேர்த்தீங்கனாலும் ஒரு 2 நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. அடுப்பை குறைச்சி வச்சு இந்த சேமியா நல்லா வறுபட்டு செவந்து வர வரைக்கும் இத நாம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துல சேமியா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்த உடனே இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி சேக்காத பால் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை குறைச்சி வச்சிட்டு நாம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்த உடனே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க, இல்லைனா கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியாவை நல்லா வேக விடுங்க. சேமியா ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் சர்க்கரைக்கு பதிலாக ஒரு 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பத்துக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். இந்த பாயாசம் ஆறினதுக்கப்புறம் கெட்டியாகுன்றதுனால நாம் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒருவேளை பாயாசம் ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியானாலும் காய்ச்சி ஆற வச்ச பாலை உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டு சரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான க்ரீமியான டேஸ்டியான சேமியா பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.